Hello viewers, I'm Mythili. In 10th Max Algebra, exercise 3.5, 5th sum in the video. Question: if a polynomial p of x x square minus 5x minus 14, when divided by another polynomial q of x, get reduced to 2. So in the polynomial, divide pannangana, get reduced to x minus 7 by x plus 2. In the reduced 2, there is a confusion. அவங்க கொடுத்துருக்கிறது p of x by q of x divided by q of x reduced அப்படின்னா subtraction reduce கம்மியாகுது அப்போ subtraction கேட்டாங்கன்னா அது கிடையாது இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எழுதணும்னா நமக்கு இது வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் ஆன்சராக வருதுன்னா இது ஈக்குவல் டூவில் தானே எழுதுவோம் ஸோ இங்கே ரெடியூஸ்டு டூ அப்படின்றது ஒரு ஈக்குவல் டூ தான் இது ரெண்டும் கேன்சல் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு x மைனஸ் 7 பை x ப்ளஸ் 2 வருது அப்படின்றது தான் மீனிங் ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குறது ஸோ பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் வென் டிவைடட் பை அனதர் பாலினாமியல் கியூ ஆஃப் எக்ஸ் கெட்ஸ் ரெடியூஸ் டு எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இப்படி எழுதினாலே போதும் இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபைன் கியூ ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கியூ ஆஃப் எக்ஸ் அந்த சைடு போயிடும் இது இந்த சைடு டிவைடில் வரும் டிவைடில் வருது அப்படின்றது ரெண்டு பாலினாமியலாக இருக்கும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா டிவைடட் பைன்னு எழுதிக்கலாம் இது கீழே டிவைடில் வரும் இங்கே கியூ ஆஃப் எக்ஸ் மேலே போயிடும் ஸோ டிவைடில் வருது அப்படின்றத நான் டிவைட் சிம்பிள் போட்டு எழுதிக்கிறேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் இப்போ பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இருக்குது பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்குறது நம்ம எழுதிட்டோம் கொஸ்டினில் கொடுத்துருக்குறது டிவைட் சிம்பிள் என்ன பண்ணோம்னா இன்டூ போடலாம் ஏன்னா டிவைட் சிம்பிளில் நம்ம சால்யூஷன் கிடையாது அதனால் இன்டூ போட்டோம்னா என்ன பண்ணணும் இன்டூக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ இன்டூ போட்டோம்னா டிவைடுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூவை ரெசிப்ரோக்கில் எழுதணும் அப்போ இது என்ன எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 7 ஆகிடும் ஸோ இதை இன்ட்டு போட்டு இதை ரெசிப்ரோக்கில் ஆகிடணும் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் இதை சால்வ் பண்ணால் வர ஆன்சர் தான் நம்ம கியூ ஆஃப் எக்ஸ் இது எப்படி சால்வ் பண்ணுறது உள்ளே மல்டிப்ளை பண்ணணுமானா இல்லை நம்ம ஃபேக்டரைஸ் ஃபார்மில் தான் இதை கொண்டு போகணும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துட்டாலே இதை நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் தான் போடணும் ஸோ மைனஸ் 14 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 5 வரணும் அப்படின்னா 7 டூஸாக தான் இங்கே மைனஸ் இருக்குதுன்னா சப்ராக்ஷன் பண்ணால் தான் நமக்கு இந்த 5 வரணும் அப்போ 7 டூஸாக போட்டால் 5 வரும் இங்கே இருக்க சைனை இங்கே இருக்க கிரேட்டர் நம்பரில் போட்டுக்கோங்க 7 2 இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர் பார்த்தா 7 தான் கிரேட்டர் கிரேட்டர் நம்பருக்கு இந்த சைனை போட்டுக்கோங்க முன்னாடி எக்ஸ் போட்டு அப்படியே எழுதிக்கோங்க ஸோ இது எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஆகிடும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 7 ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 7 ஃபுல் எக்ஸ் மைனஸ் 7 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும் மேலே கீழே இருக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதினாலும் ஓகே தான் இல்லை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதினாலும் ஓகே தான் ஏன்னா ரெண்டு விஷயம் சேமாக இருக்குது அப்படின்ற போது அதை ஸ்கொயரில் போட்டு எழுதினாலும் ஓகே தான் இதுவும் ஆன்சர் தான் இதுவும் ஆன்சர் தான் இல்லை இது ஸ்கொயர் பண்ணி ஆன்சராக எழுதினாலும் ஓகே தான் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2abனா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2ன்றது 4x ஆகிடும் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2ன்றது 2ab 4x ஆகிடுமா ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது 4 ஸ்கொயர் சாரி 2 ஸ்கொயர் 4 ஸோ இது மூணுமே உங்களுக்கு ஆன்சர் தான் புக் பேக்கில் எது கொடுத்துருந்தாலும் நீங்கள் அது மாதிரி எழுதிக்கோங்க கியூ இது மூணுமே கியூ ஆஃப் எக்ஸ் தான் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 நம்மளுக்கு வருது அதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம் ஸ்கொயர்ன்னும் போது ஃபார்முலாலையும் எழுதிக்கலாம் ஸோ எல்லாமே ஒன்று தான் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ